எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதும் வெயிட் கெயின் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். நமக்கு எதனால் வெயிட் கெயின் ஆச்சு, எதனால் வெயிட் லாஸ் ஆச்சு இப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் இதுக்கு எல்லாமே காரணம். நம்ம எந்த லெவலில் கேலரியை நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோமோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸும் வெயிட் கெயின் ப்ராசஸும் நடக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம காலையில் சும்மா ஒரு 2 இட்லி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எவ்வளோ கேலரி இருக்குன்னா 35 to 50 கேலரிஸ் இருக்குது. ஸோ அது இட்லி அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம தோசையோ எடுத்துக்கும் போது அதில் 230 to 250 வரைக்கும் கேலரிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எதில் அதிகமாக இருக்குது கேலரி? இட்லியை விட தோசையில் அதிகமாக இருக்குது. இது நமக்கு தெரிஞ்ச கேலரி. நம்ம தெரியாமல் ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோமோ அதை எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகும், ஒரு ப்ரோட்டீனாக ஃபார்ம் ஆகும், கொழுப்புக்களாக நம்ம உடம்புல சேர்ந்து நல்ல கொழுப்புக்கள் எல்லாமே வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓ, கெட்ட கொழுப்புகளை எல்லாமே நம்ம பாடியில் தங்கி நமக்கு கொலஸ்ட்ராலையும் பிபி சுகர் இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் உண்டாக்கிடும். ஸோ நம்ம பாடியை கரெக்டாக மெயின்டெனன்ஸாக வச்சுக்கணுன்னா நமக்கு தேவையானது மெயின் கேலரிஸ் தாங்க. அதுக்கு நம்ம பாடியில் பிஎம்ஆரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம பாடியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் வெயிட் கெயின் பண்ணுற பீப்புள்ஸும் ஹெர்பலைஃப் ஃபுட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ கேலரி உள்ள ஃபுட்டை எடுத்துக்கணும், எவ்வளோ கேலரி உள்ள ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியாமல் நீங்கள் நிறைய ஃபுட்டை இன்டேக் பண்ணிக்கிறீங்க. இதனால் உங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் வெல்னஸ் கோச்சு எந்த மாதிரி கேலரி ஃபுட்டை மெயின்டைன் பண்ண சொல்கிறாரோ அந்த ஃபுட்டை மட்டும் நீங்கள் எடுத்து கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். அதாவது ஒரு ஹியூமன் பாடிக்கு ஒரு நாளைக்கு தேவையான கேலரின்னு பார்த்தீங்கன்னா 1200 to 1800 வரையும். ஸோ இந்த மாதிரி கேலரி ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் பாடி நல்ல ஆக்டிவிட்டியோடு இருக்கும், உங்களுடைய பிஎம்ஆர் லெவலும் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எந்த மாதிரி ஃபுட்டை சூஸ் பண்ணணும், அதில் பர் டேக்கு நமக்கு எவ்வளோ கேலரி இன்டேக் பண்ணிக்கிறோம் அப்படின்றதும் தெரியல. வெயிட் கெயின் பண்ணுறவங்களும் நம்ம எந்த மாதிரி ஃபுட்டை சூஸ் பண்ணணும், அதில் எவ்வளோ கேலரி இருக்குது, நம்ம ஒரு பர் டேக்கு எவ்வளோ கேலரி எடுத்துக்கிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்டான லெவலான கேலரி ஃபுட்டை சூஸ் பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு மூலமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனி டைம் கால் ஃபார் மீ, I will help to me. Okay, bye viewers, take care of health, bye.